அவரே கத்தி என்று அவருடைய நாமத்தை சொல்லி அவரையே நம்பி வாழ்பவர்களுக்கு அவர் அருள் இன்றி வேறு பொருள் இல்லை அவர்கள் வாழ்க்கை. தினம் தினம் நாம மலர்களை அவருடைய திரு பாத மலர்களை சூடி நன்றியோடு இருப்போம். பலமுறை நாம் பகவானுடைய அருளை பற்றியும் கர்ம விதியை பற்றியும் டிஸ்கஷன் நாம் அதை பற்றி பேசியிருக்கிறோம். இதில் எது வலிவுடையது? தத்துவ வடிவில் கண்டிப்பாக அருள்தான் எல்லாவற்றுக்கும் மேலான. அந்த அருள் இருந்தால் கர்ம விதியால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனாலும் அந்த அருளை பெறுவதற்கு ஒரு பெரிய தவம் செய்ய வேண்டும். அந்த தவம் செய்தாலும் இறைவனுடைய சித்தம் எப்படியோ நம்முடைய கர்ம விதியானது முற்றிலும் நீங்குமா அல்லது ஏதேனும் ஒரு பகுதியை நாம் அனுபவித்தாக வேண்டுமா என்பதெல்லாம் இறைவனிடம்தான் விட வேண்டும். நமக்கு என்ன தெரியும்? அதை பற்றி விவாதிப்பதற்கோ பேசுவதற்கோ நமக்கு தகுதியும் இல்லை, அறிவும் இல்லை. இன்றைக்கு சிவகாசியில் பஜனாசிரமத்தை ஸ்ரீ ஸ்ரீ முரளீதர சுவாமிஜியின் வழிகாட்டுதலில் சிறப்பாக நடத்தி கொண்டு வரும் திரு குமாரவேல் அவர்களும் அவர்களுடைய தர்ம பத்தினி ஐஸ்வர்யா அவர்களும் பகவானுடைய நாமத்தை இடைவிடாது சொல்லி அவருக்கு சேவை செய்து வருகிறார்கள். ஆனால் 1995 அவர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டது. அப்பொழுதுதான் குமாரவேல் ஐஸ்வர்யாவுக்கு 2வது குழந்தை பிறக்க இருந்தது. அதாவது ஐஸ்வர்யா 2வது குழந்தை உண்டாகியிருந்தார். மிகவும் நன்றாக இருப்பாய் பார்ப்பதற்கு. பகவானை பற்றி அதற்கு முன்பு அதிகம் தெரியவில்லை என்றாலும் இன்றைக்கு பகவானே அவளுடைய மூச்சு காற்றாகவும் வாழ்க்கையாகவும் ஆகிவிட்டார். பகவான் அவளுடைய நெருக்கடியான நிலையில் எப்படி உதவி செய்தார் என்று பார்ப்போம். 2வது குழந்தை ஏந்தி இருக்கும் பொழுது ஒரு நாள் திரு குமாரவே தன்னுடைய ஸ்கூட்டரில் ஐஸ்வர்யாவை ஏற்றிக்கொண்டு செல்லவிருந்தார். அப்பொழுது அந்த பைக் ரிவர்ஸில் எடுக்கும் பொழுது அது ஐஸ்வர்யாவுடைய முட்டியில் மோதிவிட்டது. முட்டியில் அடிபட்டு விட்டது, வலி ஆரம்பித்தது. சரி, சாதாரண வலி, முட்டி வலி ஏதேனும் எலும்பில் அடிபட்டு இருக்கும். அது ஒரு கனமான பொருள் அந்த பைக். இது சாதாரண வலி என்று நினைத்தார்கள். அதனால் வெந்நீர் ஒத்தடம் கொடுத்து களிம்புகள் தடவி இப்படியே 3 மாதங்கள் ஓடிவிட்டன. ஆனால் வலி என்னவோ குறைந்து பாடவில்லை. அதற்கு பிறகுதான் அவர்கள் முழித்துக் கொண்டார்கள். அந்த வலி அதிகம் இருக்கும் பொழுது வெந்நீர் ஒத்தடம் கொடுத்துக் கொண்டிருக்கும் பொழுது அவர்களுடைய உறவினர் டாக்டர் ஒருவரை அவர்கள் கலந்து ஆலோசித்தார்கள். அவரும் இது அந்த பைக் இடித்ததினால் வந்த வழியாக இருக்கும்,
பார்ப்போம் என்று கூறிவிட்டார். இப்படி 3 மாதங்கள் கடந்துவிட்டன. வலியானால் கூடிக்கொண்டுதான் போகிறது, குறையவே இல்லை. கடைசியில் டிசம்பர் கடைசியில்தான் 3 மாதம் கழித்து வலி நிற்காமல் போகவே எக்ஸ்ரேக்கு ஏற்பாடு செய்தார்கள். அந்த எக்ஸ்ரேயை பார்த்தால் அவர்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. அவர்களிடம் எலும்பில் அடிபட்டிருக்கும் என்று சாதாரணமாக நினைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு வந்த ரிசல்ட் என்னவென்றால், அந்த எலும்புக்கு உள்ளே கேன்சர் கட்டி இருக்கிறது என்று, அது பரவி இருக்கிறது என்றது. உடனே திருக்குமார் அவர்கள், அவருடைய தாயார் திலக்கவதி ராஜசேகர் அவர்களுக்கு போன் செய்தார். அம்மா, ஐஸ்வர்யா குழந்தையை தாங்கிக் கொண்டிருக்கிறாள், இந்த சமயத்தில் இந்த மாதிரியான ஒரு அதிர்ச்சி வந்துவிட்டது என்று வேதனைப்பட்டார். உடனே திலக்கவதி அவர்கள் சிவகாசிக்கு சென்று ஐஸ்வர்யாவுடைய முட்டியின் மேல் தன் கைகளை வைத்து பகவானுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருந்தார். ஆனால் அது போதவில்லை, வலி குறையவில்லை. கடைசியில் ஜனவரி 1996 பகவான் அப்பொழுது டைனிங் ஹாலில் தரிசனம் கொடுத்துக் கொண்டிருந்தார். இவர்கள் ஐஸ்வர்யாவுடைய தாயார் சென்னையில் ஒரு ஃபேமஸ் புகழ் வாய்ந்த எலும்பு டாக்டர் அவரிடம் சென்று காண்பித்தார். அவர் அதை பார்த்தவுடனே சொல்லிவிட்டார், இந்த முட்டியை, அதாவது நீ ரீப்ளேஸ்மெண்ட் ஆபரேஷன் செய்ய வேண்டும் என்று. உள்ளே கட்டி பரவி இருக்கிறது, எலும்புகள் மிகவும் அழிந்திருக்கின்றன. இந்த ஆபரேஷன் செய்வதற்கு நாங்கள் முயற்சி எடுக்கும்பொழுது குழந்தைக்கு ஏதாவது ஆகிவிடலாம், அதனால் கருச்சிதைவு செய்துவிடுவோம் என்று சொல்லிவிட்டார். அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சி. இப்படித்தான் பட்ட காலையிலேயப்படும் என்று சொல்வார்கள் அல்லவா. நமக்கு ஒரு கெட்ட காலம் ஆரம்பித்து விட்டால் வேடிக்கையாக சொல்வார்கள். ரோடில் போய்க் கொண்டிருக்கும் பொழுது ஓரமாய் போய்க் கொண்டிருக்கும் ஒரு கைதி பின்னே வந்து ஒரு காலால் உடைத்துவிட்டு செல்லும் என்பார்கள். அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் நெகட்டிவாக பலன் கொடுக்க ஆரம்பித்துவிடும். அந்த நேரத்தில் நாம் சோர்வு அடையாமல் நம்முடைய இஷ்ட தெய்வத்தையும் இரு கால்களை கெட்டியாக பிடித்துக்கொண்டு நாமத்தை சொல்லி பிரார்த்தனையில் ஈடுபட்டுக் கொண்டே இருந்தோமானால் நம்முடைய கர்ம வேகமானது குறையலாம், அல்லது முற்றிலுமே நீங்கிவிடும். நம்முடைய பக்தியின் ஆழத்தை பொறுத்தது. இப்பொழுது டாக்டர் இப்படி சொன்னவுடன் ஐஸ்வர்யா, அவளை தர்மபத்தினி என்று சொன்னேன் அல்லவா, அவள் சொன்னால் என்ன வேண்டுமானாலும் ஆகட்டும், நான் இதற்கு சம்மதிக்க மாட்டேன் என்று கூறிவிட்டார். என்ன செய்வது என்று யாருக்குமே புரியவில்லை, திகைத்து போனார்கள். கேன்சர் என்றால் அது ஒரு கில்லர் டிசீஸ் என்று சொல்வார்கள். ஆட்கொல்லி இந்த மாதிரி ஒரு நெருக்கடியில் மாட்டிக்கொண்டு விட்டோமே என்று எல்லோரும் துக்கப்பட்டார்கள். அந்த சமயம் உமா அம்மா அவர்கள் சிவகாசியில் குமாரவேல் தாயார் திலக்கவதி அவர்களுடைய சகோதரி உமா, அவர் சொன்னார், உடனே சாமிக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுதெல்லாம் இந்த மாதிரி செல்போன் எல்லாம் கிடையாது, போன் வசதி மிகவும் குறைவு. அதனால் அவர்கள் திரு மணி சார் அவர்களுக்கு போன் செய்தார்கள்.
பகவான் விவரங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டார். எந்த கால் என்று கேட்டார். அதன் பிறகு இந்த விவரங்களை சொன்னபொழுது நான் சொன்னேன், கேன்சர் என்றாலே இரண்டு வகை உண்டு, பினைன் கேன்சர், மலிக்னன்ட் கேன்சர் என்று. இந்த பினைன் கேன்சர் ஹார்ம்லெஸ், ஒரு தீங்கும் செய்யாது, பார்ப்பதற்கானால் இந்த மலிக்னன்ட் கேன்சர் போலவே இருக்கும், கட்டியாக இருக்கும், ஆனால் அது அப்படியே இருக்கும், அது எந்தவித தீங்கும் செய்யாது. ஆனால் மலிக்னன்ட் கேன்சர் என்பது அதுதான் அப்படி பயங்கர கிருமிகளை கொண்டது. வலி கேன்சர் வலிக்க ஆரம்பித்தால் 1000 பாம்புகள் கடித்த வலி இருக்கும் என்று சொல்வார்கள். அப்பேற்பட்ட ஒரு பயங்கரமான வியாதி அது. நான் சொன்னேன், பகவான் அது பினைன் கேன்சராக இருக்கலாம், நான் எப்பொழுதுமே அப்படி வேண்டிக் கொள்வேன், யாராவது கேன்சர் கட்டி என்று சொன்னால் பகவானே அது பினைன் கேன்சராக இருக்க வேண்டும், மலிக்னண்டாக இருக்கக்கூடாது என்று. அந்த மாதிரி அவரிடம் சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்கிறது. பகவான் ஒன்றும் பேசவே இல்லை, ஏனென்றால் வந்திருந்தது மலிக்னண்ட் கேன்சர் தான். பகவான் தன்னுடைய வலது முழங்காலை சற்று நேரம் தடவிக்கொண்டே இருந்தார். அவளுக்கு அந்த வலது முழங்காலில் தான் அந்த வினை. பகவான் தடவிக்கொண்டே இருந்தார். தரிசனக்காக, தரிசனம் முடிந்து சுதாமாவுக்கு செல்வதற்காக அவர் எழுந்த பொழுது சரியாக அந்த வலதுகால் முட்டி மடங்கி பகவான் கீழிருந்தார், சரிந்துவிட்டார் கீழே. இதை மணி அவர்கள் திலக்கவர்த்தி அவர்களிடம் சொல்லவில்லை, ஆனால் இதை மட்டும் தெரிவித்தார். பகவான் அவருடைய முழங்காலை தடவிக்கொண்டே இருந்தார் என்று. நான் சொன்னதையும் அவர் சொல்லியிருந்தார், நான் பினைன் கேன்சர் என்று சொன்னதாக. இப்பொழுது ராஜசேகர், டாக்டர் ராஜசேகர், திலக்கவர்த்தி இவர்கள் உடனேயே தரிசனத்திற்காக புறப்பட்டு விட்டார்கள். தரிசனத்திற்காக புறப்பட்டு அவசர அவசரமாக ஆசிரமத்துக்கு வந்து சேர்ந்து ஆசிரம வாயிலில் இறங்கும்பொழுது திருமதி ராஜேஸ்வரி அம்மா சொன்னார்கள் அவர்களிடம், 3 நாளைக்கு தரிசனம் கிடையாது போல் இருக்கிறது சுவாமி. இதே மாதிரி அவருடைய கால் குட்டி மடங்கி சரிந்து விட்டார், அதனால் 3 நாட்களுக்கு தரிசனம் கிடையாது என்று. அவர்களுக்கு எப்படி இருந்திருக்கும், அவர்களுக்கு வருத்தத்திற்கு மேல் வருத்தம், என்ன செய்வது என்றே தெரியவில்லை, எப்படி பகவானிடம் விவரங்களை சொல்வது, அவரை விட்டால் வேறு என்ன கதி என்றெல்லாம் மிகவும் கலங்கினார்கள். கருணாமூர்த்தியான பகவான் மறுநாளையே அந்த காலை உணவு கூடத்திற்கு வந்துவிட்டார். திலக்கவர்த்தியும் டாக்டர் ராஜசேகர் அவர்களும் வந்திருக்கும் விவரத்தை கேட்டு அவர்களை உடனே காலை உணவு கூடத்திற்கு கூப்பிட்டார். அவர்களிடம் எல்லா விவரங்களையும் நேரடியாக கேட்டுக்கொண்டார். பிறகு அவர் என்ன சொன்னார் தெரியுமா, திலக்கவர்த்தி இஸ் அ ஃப்ரெண்ட் ஆஃப் லார்ட் சுந்தரேஸ்வரர், கண்டிப்பாக சுந்தரேஸ்வரர் ஹெல்ப் பண்ணுவார், ஐஸ்வர்யாவிற்கு ஆபரேஷன் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். எத்தனை அழகாக சொன்னார், ஏனென்றால் முன்பே திலக்கவர்த்தி சிவ பூஜை செய்து வருவது பகவான் மிகவும் ரசிப்பார். அப்பொழுதெல்லாம் சொல்வாராம், சுந்தரேஸ்வருடைய லீலைகளை சொல்லச் சொல்லி கேட்டு ஆனந்திப்பாராம். பிறகு பகவான் அவரிடம் சொல்வாராம், சுந்தரேஸ்வருடைய
அறுபத்தி நாலு லீலைகளும் இந்த பிச்சைக்காரனுடைய லீலைகள் என்று. திலக்கவதி அவர்களுக்கு நம் பகவான் யோகி ராம்சுரத்குமார் அவர்கள்தான் சுந்தரேஸ்வரர். அந்த பாவத்தில் தான் அவர் எப்பொழுதும் இருப்பார். இப்பொழுது பகவான் சொன்னார், திலக்கவதி சுந்தரேஸ்வர பெருமானுக்கு ஸ்நேகிதி, அதனால் கண்டிப்பாக சுந்தரேஸ்வரர் உதவி செய்வார். ஐஸ்வர்யாவிற்கு ஆபரேஷன் வேண்டாம். எப்பேற்பட்ட வாக்கு, சற்று நினைத்து பாருங்கள். எவ்வளவு பெரிய துக்கத்தில் இருந்திருக்கிறார்கள், எவ்வளவு பெரிய இக்கட்டு. ஒருபுறம் வலி வேதனை, அதுவும் பிரெக்னண்டாக இருக்கும் ஐஸ்வர்யா. அவள் அந்த எல்லாம் ஒன்று சேர்ந்து உடலிலும் மனதிலும் அப்பேற்பட்ட ஒரு துக்கம், கஷ்டம், வலி. இந்த நேரத்தில் நம்முடைய பகவான் தன்னுடைய அபய கரங்களை தூக்கி ஆபரேஷன் வேண்டாம் என்று ஒரு அத்தாரிட்டேட்டிவாக சொல்லும் பொழுது அதற்கு என்ன அர்த்தம்? அவளுக்கு அது கேன்சர், கேன்சராக இருக்காது என்றுதான். அவர் பார்த்துக் கொள்வார், அந்த கேன்சரை அவளிடமிருந்து நீக்கிவிடுவார் என்பதுதானே. எப்பேற்பட்ட அபயம், தகுந்த சமயத்தில் நமக்கு ஒரு இஷ்ட தெய்வம், ஒரு குருநாதர் இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையை நினைத்து பார்க்கவே நடுங்குகிறது அல்லவா. எந்த நேரத்தில் எது நடக்கும், என்ன துக்கம் வரும், யார் சொல்ல முடியும்? உடனே இவர்கள் சென்னையில் இருந்த ஐஸ்வர்யா அவருடைய அம்மா இவர்களுக்கு செய்தியை தெரிவித்து விட்டார்கள். அவர்கள் ஆபரேஷனுக்காக அங்கு தயாராகி கொண்டிருக்கிற நேரத்தில் பகவான் ஆபரேஷன் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். சுந்தரேஸ்வரர் உதவி செய்வார் என்று சொல்லிவிட்டார். அவர்கள் எல்லோருக்கும் இப்பொழுது ஒரு பெரிய ரிலீஃப், பகவான் அபயம் கொடுத்து விட்டார். உடனே அங்கிருந்த அந்த டாக்டர் அந்த எலும்பு அசையாதபடி மாவுக்கட்டு போட்டு சிவகாசிக்கு அனுப்பிவிட்டார். இப்பொழுது ரெண்டு வாரம் ஆகிவிட்டது. சிவகாசிக்கு வந்து இந்த மாவுக்கட்டுடன் பகவானுடைய அஷூரன்ஸ், உறுதி பக்க பலமாக இருக்க எல்லோரும் நாமும் சொல்லிக் கொண்டிருந்தார்கள், பகவானையே நினைத்துக் கொண்டிருந்தார்கள். இந்த சமயத்தில் மீண்டும் ஒரு அதிர்ச்சி. இப்பொழுதுதான் ஒரு அதிர்ச்சி நீங்கி குணமாகிவிடும், பகவான் அபயம் கொடுத்து விட்டார் என்று இருந்த நிலையில் ஒரு நாள் ஐஸ்வர்யா எழுந்திருக்கும் பொழுது அந்த வலது காலை தெரியாமல் ஊன்றிவிட்டார். அந்த ஊன்றியதில் சரிந்து விட்டார். அங்கு பகவான் இவர்கள் மணி அவர்கள் வந்து விவரங்களை சொல்லும்பொழுது தன்னுடைய வலது முட்டியை கைகளால் வருடிக் கொண்டார். அதன் பிறகு அவர் எழுந்திருக்கும் பொழுது அது மடங்கி சரிந்து விட்டார் அல்லவா. அது அப்படியே ஐஸ்வர்யாவுக்கு நடந்தது. மறுபடியும் நினைத்து பாருங்கள், எவ்வளவோ பெரிய ஒரு ஆபரேஷனுக்கு அவர்கள் தயாராக இருந்த நிலையில் பகவான் அபயம் கொடுத்தார். ஆனால் அவர்களுடைய விதியானது, விதியை அவர் முறியடித்தார் பகவான். ஆனால் அது எப்படியோ வேறு விதமாய் வேலை செய்தது. ஆனால் அதை பகவான் முன்பே சங்கேதமாய் சொல்லிவிட்டார். அவருடைய குறிப்பால் அவருக்கு நேர்ந்ததிலிருந்து நாம் புரிந்து கொள்கிறோம், முட்டி வலி சரியானாலும் வேறு ஏதோ இருக்கிறது என்று. அவள் கீழே விழுந்ததில் அதன் உள்ளே கேன்சர் கட்டியானது அந்த எலும்பை நன்கு அரித்து விட்டது. அதனால் அந்த எலும்புக்கு வலிவு இல்லாமல் போய்விட்டது. இந்த வலிவு இல்லாமல் போனதினால்
எலும்பு கீழே விழுந்து உடைந்து விட்டது. அவள் கீழே விழுந்தது எலும்பு உடைந்து போயிற்று. வலி அதிகமாயிற்று. அதற்கு மேல் என்ன செய்ய முடியும்? உடனே ஆம்புலன்ஸ் தயார் செய்து மதுரை தேவதாஸ் டாக்டரிடம் சென்று அட்மிஷன் செய்தார்கள். உடனே ஆபரேஷன் செய்ய வேண்டும் என்று டாக்டர் சொல்லிவிட்டார். அந்த கேன்சர் ஆபரேஷனிலிருந்து பகவான் பேரருளார், அவர் தப்பித்தார். ஆனால் அந்த இடத்தில் ஆபரேஷன் நடக்க வேண்டும் என்ற விதியில் இருந்து அவரால் தப்ப முடியவில்லை. ஆனாலும் அதை நினைக்கும் பொழுது இது ஒன்றுமில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த ஆபரேஷன் அவர்கள் உடனே மணிஷார் அவர்களிடம் போன் செய்து ஆபரேஷன் டைம் எல்லாம் சொல்லிவிட்டார்கள். இவர்கள் ஆம்புலன்ஸில் ஐஸ்வர்யாவை எடுத்துச் சென்ற பொழுது அந்த டாக்டர் தேவதாஸ் அவருடைய ஹாஸ்பிட்டல் வாசலில் இரண்டு டாக்டர்கள் ஒருவருக்கொருவர் பேசிக் கொள்கிறார்கள். ஒருவர் சொன்னாரா, இவருடைய காலையே நாம் எடுத்துவிட வேண்டும் என்று. ஆம்புடேஷன் தான் இதற்கு தீர்வு என்று இன்னொருவர் சொல்லாரா, ஒரு அம்மா டாக்டர் அம்மா சொன்னார்களாம், இது காலில் இப்பொழுது பிராக்சர் ஆகிவிட்டது, அதனால் அந்த கேன்சர் கிட்னியானது இப்பொழுது உடம்பு பூரா பரவியிருக்கும் என்று பயம் காட்டினார்கள். எப்படி எப்படியெல்லாம் நம்மை அடித்து வேதனை செய்ய முடியுமோ அப்படி எப்படியெல்லாம் அந்த விதியானது வேலை செய்யும். இதற்கு மனிதர்கள் காரணம் என்று சொல்ல முடியாது. நாம் அந்த துன்பத்தை கோத்ரூ பண்ண வேண்டும் என்று விதி இருந்தால் அது எப்படியேனும் நம்மை சிறிதளவாவது ஒட்டிக்கொள்ளத்தான் செய்யும். இப்பொழுது திலக்கவதி ராஜசேகர் அவர்களுக்கும் குமாரவேல் அவர்களுக்கும் மிகுந்த வேதனை. வேறு வழியே இல்லை. சுவாமிதான் துணை, பகவானுடைய நாமம்தான் துணை. குமார் அவர்களுக்கு எப்படி ஒரு டென்ஷன் இருந்திருக்கும். தன்னுடைய தாயாரின் மடியில் படுத்து அழுதாராம். அம்மா நீ நாமம் சொல்லம்மா, அம்மா நீ நாமம் சொல்லு என்று. அந்த ஆபரேஷன் முடிந்தது. அவர்கள் அந்த கேன்சர் கிருமிகள் அரித்த அந்த முட்டியில் எலும்பை எடுத்துவிட்டு தொடையிலிருந்து எலும்பு எடுத்து அந்த இடத்திலே வைத்து அது அசைய முடியாதபடி இரும்பு கம்பிகளை வைத்து கட்டிவிட்டார்கள், முடுக்கிவிட்டார்கள். அந்த ஆபரேஷன் நல்லபடியாக முடிந்தது. இப்பொழுது திலக்கவதிக்கு அதற்கு குழந்தையை திறந்துவிட்டது. இத்தனை அமக்கலத்திலும் சிசேரியன் ஆபரேஷன் வேறு நடந்து கயல்வி அழகான ஒரு குழந்தை, பெண் குழந்தை அவருக்கு பிறந்துவிட்டது. வரிசையாக அடுத்து 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 ஐஸ்வர்யா எப்படித்தான் அந்த வேதனைகளை தாங்கினாலோ தெரியாது. ஆனால் யார் என்ன செய்ய முடியும்? ஆனால் டாக்டர்கள் சொன்னார்கள் அவளால் காலை மடக்க முடியாது என்று. அது ஒன்றும் பெரிய குறையாக அவள் எடுத்துக்கொள்ளவே இல்லை. அவளால் நடக்க முடிகிறது. இன்று சகஜமாக அவள் வீட்டு வேலைகள் எல்லாமே செய்ய முடிகிறது. எல்லாவற்றுக்கு மேல் அவள் நடந்து நடந்து பகவானுடைய சேவை முழுவதையும் செய்து வருகிறார். அவர்கள் வீட்டை ஒட்டியே பகவானுக்கு ஒரு கோவில் வந்துவிட்டது. அவர்கள் கட்டிய கோவில்தான். அதில் இருக்கும் மூர்த்தி, அந்த மூர்த்திக்கு அத்தனை சேவை செய்து வருகிறார் ஐஸ்வர்யா. இப்பொழுது காலை அசைக்க முடியாதபடி மாவுக்கட்டோடு வீட்டுக்கு வந்தால் ஒரே படுக்கைதான். நினைத்து பாருங்கள், காலையில் ஆபரேஷன் முடிந்து மாவுக்கட்டு போட்டு வீட்டுக்கு வந்த
கர்ப்பவதியான ஐஸ்வர்யா ஒரே படுக்கையில் சதா படுக்கைதான். இந்த பக்கம் அந்த பக்கம் கூட அவளால் திரும்பி படுக்க முடியாது. அதே நிலையில்தான் அவள் இருந்தாள். ஏப்ரல் 1st அவளுக்கு சிசேரியன் ஆபரேஷன் செய்து கயல்வியை பிறந்தாள். அப்புறம் ஒரு 10 அந்த படுக்கையிலேயே அவள் இருக்க முடியாத ஆயிற்று. அவளுடைய கணவர் இன்றைக்கு பஜாஷம் நடத்தி வரும் திரு குமார் அவர்கள், அவர்கள் பட்டப்பாடு எவ்வளவு எப்படி இருந்திருக்கும். ஒரு பக்கம் மனைவி படுத்த படுக்கையாக, புதிதாக பிறந்த குழந்தை, கை குழந்தை, மிகவும் வாடி போய்விட்டார். அவருடைய வாட்டத்தை பார்த்த அவருடைய தாயார் தந்தையார் ஸ்ரீமதி திலக்கவதியும் டாக்டர் ராஜசேகர் அவர்களுக்கும் உடனேயே எப்படியாவது திருவண்ணாமலை ஆசிரமம் வந்து பகவானை பார்க்க வேண்டும் என்று தோன்றிவிட்டது. உடனே அவர்கள் திருவண்ணாமலை ஆசிரம ஆட்டோவில் வந்து இறங்கினார்கள். அந்த வாயிலில் பகவான் சரியாக காலை உணவு கூட உணவு குடியில் காலை உணவு முடித்து அப்பொழுதுதான் காரில் வந்து கொண்டிருந்தார். அவர் யாகசாலை கிட்டே வரும்பொழுதே ஸ்ரீமதி திலக்கவதியும் டாக்டர் ராஜசேகரையும் பார்த்துவிட்டார். உடனே காரை நிறுத்தி டிரைவர் ரவியிடம் அவர்களை போய் கூப்பிட்டு வா என்று சொன்னார். அவர்கள் ஓடி வந்தார்கள். இவர்கள் நினைத்தார்கள், நாம் இறங்கி இப்பொழுதுதான் வாசலில் இறங்கிவிட்டோம், ஆனால் பகவானோ காலை உணவு கூடத்தை முடித்துவிட்டு வந்துவிட்டார், அவரை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று வாசலிலேயே நின்று கொண்டார்கள். அத்தனை கஷ்டத்திலும் அவர்கள் எந்த விதமான டிமாண்டும் செய்யவில்லை, ஓரமாக ஒதுங்கி நின்று கொண்டார்கள். அப்படிப்பட்ட சுபாவம் அவர்கள். ஆனால் பகவான் விடுவாரா? இந்த மாதிரி அடக்கத்தோடு எந்த விதமான டிமாண்டும் செய்யாமல் ஒதுங்கி இருக்கும் பக்தர்கள் பகவானுக்கு மிகவும் பிரியமானவர்கள். பகவான் தன் காரை நிறுத்தி டிரைவரை விட்டு அவர்களை கூப்பிட்டு உடனே அவர்கள் ஓடி வந்தார்கள். பகவான் என்ன சொன்னார் தெரியுமா? பெரிதாக சிரித்தார். அப்பொழுது நான் அவருடன் அந்த காரில் இருந்தேன். பெரிதாக சிரித்து விட்டு, ஓ ராஜசேகர் ஜி ஹஸ் கம் டு சால்வ் அவர் ப்ராப்ளம் தேவ்ஜி என்றார். டாக்டர் ராஜசேகர் நம்முடைய பிரச்சனையை தீர்வு செய்வதற்கு வந்துவிட்டார் என்று சொன்னார். அப்படி எங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தது என்றால், 2 முன்பு விஜயலட்சுமி அம்மா அவர்களுக்கு பல்லில் வலி ஏற்பட்டது. அந்த வலி தாங்காமல் அவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது பகவான் சொன்னார், இந்த பிச்சைக்காரனுக்கு டென்டிஸ்ட் டாக்டர் ராஜசேகர்ஜி அவர்களிடம் மட்டுமே செய்திருக்கிறது, அவர்களிடம்தான் நம்பிக்கை இருக்கிறது, அதனால் அவர்கள் வரும்பொழுது நாம் பார்த்துக் கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டார். அப்படி சொன்ன 2 டாக்டர் ராஜசேகர்ஜி திலக்குவதி அம்மாவோடு வந்துவிட்டார். அவர்கள் மனதில் தோன்றி வந்தார்களா என்ன? பகவான் கூப்பிட்டார். இங்கிருந்து டாக்டர் ராஜசேகர்ஜியோடைய பெயரை சொன்ன மாத்திரத்தில் அவர்களுக்கு உடனே இங்கு வர வேண்டும் என்று தோன்றிவிட்டது. அவர்கள் வந்துவிட்டார்கள். உடனே அப்பொழுது திரும்பவும் நாங்கள் 10 ஆசிரமம் வந்தபொழுது விஜயம்மாவை டாக்டர் ராஜசேகர் நின்று பார்த்து அதற்கு வேண்டிய மருந்துகளை செய்தார், தந்தார், அதற்கு வேண்டிய சிகிச்சையை செய்தார். அப்பொழுது நம்முடைய பகவான், இந்த பிரதான மந்திரியுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்து கொண்டிருந்த நேரம் அது, பிரதான மந்திரியுடைய வாயிலில் பகவான் உட்கார்ந்து கொண்டிருந்தார். அவர் மீண்டும் இவர்கள் இருவரையும் கூப்பிட்டு, டாக்டர் ராஜசேகர், திலக்கவதி அம்மா இவர்களை கூப்பிட்டு எல்லா விவரங்களையும் கேட்டுக்கொண்டார். எப்படி ஐஸ்வர்யாவுக்கு எப்படி அவள் சரிந்து விழுந்தார், அவளுடைய மாவு கட்டு போட்டு வந்தது, 2 அவள் காலை கீழே விழுந்த எல்லா விவரங்களும் கேட்டுக்கொண்டார். அதன் பிறகு குழந்தை பிறந்தது,
குமாரின் முகம் வாடியிருந்தது. எல்லா விவரங்களையும் சொல்லிவிட்டார்கள். அத்தனை பாரத்தையும் அவர்கள் இறக்கிவிட்டு விட்டார்கள். ஐஸ்வர்யா விவரத்தை கேட்ட பகவான் சொன்னார், நத்திங் டு வரி அபவுட் ஐஸ்வர்யா, ஷீ வில் பி 100% நார்மல் என்றார். நமக்கு ஒரு தெய்வத்தை தவிர யார் இந்த உறுதியை அவ்வப்பொழுது கொடுத்துக் கொண்டிருக்க முடியும்? படுத்த படுக்கையாக இருந்தால் அதிலேயே சிசேரியன் ஆபரேஷன் நடந்து கைக்குழந்தை, பகவான் சொல்லிவிட்டார். அவ்வப்பொழுது இதில் ஒரு பெரிய விஷயம் என்னவென்றால், அந்த மாவுக்கட்டு போட்டு வீட்டுக்கு வந்த சிறிது நாளிலேயே வேலூரில் இருந்து பயாப்சிக்காக எடுத்துச் சென்றார்கள் அல்லவா, அந்த ரிசல்ட் அது கேன்சர் இல்லை என்று வந்துவிட்டது. ஆக அவர்கள் மல்லிகன் கேன்சர், அங்கிருந்த ஒரு டாக்டர் உடல் முழுவதும் பரவி இருக்கும் என்றெல்லாம், காலையே எடுத்துவிட வேண்டும் என்றெல்லாம் பேசிக் கொண்டிருந்தார்கள் அல்லவா. அதையெல்லாம் மீறி அந்த எலும்பு உளுத்து போன நிலையில் இருந்தாலும் அந்த இடத்தில் ஒரு ஃபிராக்சர் நிகழ்ந்து புதிய எலும்பை அங்கு வைத்து காலை மடக்க முடியாமல் போனாலும் எல்லாம் சரியாகி அந்த கைக்குழந்தை ஆகியிருந்த கையலுக்கு இன்று திருமணம் நடந்து அவர் சந்தோஷமாக இருக்கிறார். ஐஸ்வர்யா 100% நார்மல் என்று சொன்னாரே, அது 100% உண்மையாகிவிட்டது. அவள் எப்படி நார்மலாக இருக்கிறாள் என்றால், நம்முடைய வாழ்க்கை லட்சியம் என்ன, நமக்கு பகவான் எதற்காக இந்த தேகத்தை கொடுத்திருக்கிறார், இறைவனை நினைப்பதற்கும் இறை சேவை செய்வதற்கும் தானே இந்த உடல். இன்றைக்கு ஐஸ்வர்யா 100% அதில் ஈடுபட்டு விட்டார். காலையில் எழுந்து விடிகாலையில் முன்னமே எழுந்து அந்த குமாரக்கோ அது சிவகாசி பஜனாசிரமத்தில் அவர்கள் வைத்திருக்கும் பகவானுடைய மூர்த்திக்கு அதை துடைத்து ஆடை சாத்துவதிலிருந்து மலர் சாத்தி அலங்காரம் செய்வதிலிருந்து அந்த இடத்தை சுத்தம் செய்வதிலிருந்து அவருக்கு நெய்வேத்தியம் சமைப்பதிலிருந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும், எப்படி பெற்ற குழந்தையை ஒரு தாய் பார்த்துக் கொள்வாளோ அப்படி பார்த்து கொண்டிருக்கிறார். அவள் வாழ்க்கை முழுவதும் இப்பொழுது யோகி ராம்சனிகுமார் பகவானை பேணுவது என்றாகிவிட்டது. 100% அவள்தான் நார்மலாக இருக்கிறாள். கடவுளை நினைக்காதவர்கள், கடவுளுக்கு சேவை செய்ய வாய்ப்பு பெறாதவர்கள், இவர்களெல்லாம் நார்மல் இல்லை. வாழ்க்கையின் லட்சியம் கடவுளே என்று நாம் பார்க்கும் பொழுது நார்மல் என்று எதை சொல்ல முடியும்? இறை சார்ந்த வாழ்க்கையை தான் நார்மல் என்று சொல்ல முடியும். மற்றதெல்லாம் சப் நார்மல், நார்மலுக்கும் கீழே என்று தான் சொல்ல வேண்டும். இறைவன் சிந்தனை இல்லாத நம்முடைய மூளை என்ன பிரயோஜனம்? இறைவனுடைய சேவை இல்லாத நம்முடைய தேகத்தினால் என்ன பிரயோஜனம்? இறை நினைப்பு இல்லாத ஹிருதயத்தில் வேறு என்ன இருக்க முடியும்? ஆக பகவான் சொன்ன அந்த நார்மல் என்பது என் மனதிற்கு பட்டது. கடவுளுடைய கண்ணோட்டத்தில் இருந்து பார்த்தால் நம்முடைய நார்மல் வாழ்க்கை 100% இருக்க வேண்டும் என்றால் நாம் ஒரு இறைவனை சார்ந்து இறை நாமத்தை சொல்லி இறை சேவையாக நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பதுதான். அது அந்த பெரும் பாக்கியம் ஐஸ்வர்யாவுக்கு கிட்டியிருக்கிறது. பகவானால் மீண்டும் ஒரு புனர்ஜென்மம் ஐஸ்வர்யாவுக்கு கிடைத்தது. அந்த புனர்ஜென்மத்தை அவள் மிக அழகாக தன்னை பகவானுடைய சேவையில் முற்றிலுமாக ஈடுபடுத்திக் கொண்டு விட்டார். அந்த பஜனாசிரமத்தினால் எத்தனையோ பக்தர்கள் அங்கு வந்து அதை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எத்தனையோ அருள் லீலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. பகவானுடைய பேரருளால் அந்த பஜனாசிரமத்தை சார்ந்து வாழ்பவர்கள் அத்தனை பேருக்கும் அத்தனை விதமான
நன்மைகள் கிடைத்துக் கொண்டிருக்கின்றன. ஆனால் இதை பார்க்கும்போது நமக்கு எத்தனை விஷயங்கள் படிப்பினை ஆகின்றன. ஒரு விதி வலிவாக இருந்து நமக்கு ஒரு கர்ம பலன் ஏற்பட ஆரம்பிக்கும் பொழுது வேதனை மேல் வேதனை, சோதனை மேல் சோதனையாக வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் நம்முடைய குருநாதரிடம் நாம் அபயம் பெற்றுவிட்டால் அது எளிமையாகி விடுகிறது, பாரம் குறைந்து விடுகிறது. ஏதோ ஒரு டெய்ல் என்று சொல்வார்கள் அல்லவா, ஒரு கர்ம வினையின் வேகம் மிகவும் தணிந்து தணிந்து போனால் அந்த டெய்ல் என்று டெய்ல் என்று அதாவது வால்முனை அளவாவது அது நம்மை அடிக்காமல் போகாது. ஆனால் அந்த அளவுக்கு தான் அடிக்கும். மிச்ச எல்லாவற்றையும் நம்முடைய குருநாதர் உருவி கொண்டு விடுவார். இது ஒரு பெரிய அஷூரன்ஸ் அல்லவா நம் அனைவருக்கும். எப்பேற்பட்ட கர்ம வினை செய்திருப்போம் என்று நமக்கு தெரியாது. எத்தனையோ ஜென்மங்களை கடந்து வந்திருக்கிறோம். ஆனால் அவை பலன் கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு அபயம் நம்முடைய குருநாதர் குரு பகவான் அவர்கள்தான், அவருடைய நாமம்தான். அதனால் எல்லா வேதனைகளையும் சோதனைகளையும் தாண்டி இன்றைக்கு ஐஸ்வர்யா ஒரு சாதனையாக நடமாடிக்கொண்டிருக்கிறார். அவளே ஒரு சாதனை. இந்த மன உறுதியோடு அத்தனை பேரும் இதிலிருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய படிப்பினையை எடுத்துக்கொண்டு நாமும் பகவானுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை இறை சேவையில் எத்தனை தூரம் அர்ப்பணிக்க முடியுமோ அத்தனை தூரம் செய்து வர வேண்டும். இன்றைக்கு பகவானுடைய பிரார்த்தனை, பகவானிடம் பிரார்த்தனையை சமர்ப்பிப்போம். பகவான், தாங்கள் உடனடியாக குறுக்கிட்டு இந்த கொடிய நோயின் பிடியிலிருந்து மக்களை விடுவித்து சகஜ நிலைக்கு திருப்ப வேண்டும். மக்கள் மனத்தில் உள்ள பயத்தை அகற்றி, எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் அகற்றி, தாங்கள் ஒரு புனர் ஜென்மம் கொடுத்தீர்கள் அல்லவா ஐஸ்வர்யா, அதே போல் எத்தனையோ பேர் தங்களுடைய நாமத்தை சொல்லி கூவிக்கொண்டிருக்கிறார்கள். தங்கள் நாமம் இருக்கிறது என்று தெரியாமல் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அவர்களுக்காக நாங்கள் நாமம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். தாங்கள் அவர்களுடைய மனதில் உள்ள பயத்தை போக்கி, பரவிக்கொண்டிருக்கும் வியாதிகளை தடுத்து நிறுத்தி, அதற்கான தடுப்பூசிகளில் தாங்கள் நுழைந்து வேலை செய்து இந்த கொரோனா அசுர கூட்டத்தை ஒழிக்க வேண்டும். இந்த நோயின் பிடியில் வெவ்வேறு நிலையில் இருந்து தவித்துக் கொண்டிருக்கும் அத்தனை பக்தர்களுக்கும் வேண்டிய சிகிச்சைகளும் வசதிகளும் தங்கள் கருணையினால் அவர்கள் பெற்று உடல் நலம் தேறி வீட்டிற்கு பாதுகாப்பாய் வந்து சேர வேண்டும். களத்தில் இறங்கி நோயை எதிர்த்து போராடி மற்ற உயிர்களை காப்பாற்றிக் கொண்டிருக்கும் தொண்டர்களுக்கு தாங்கள் ஒரு பெரும் பாதுகாப்பையும் எல்லா நலத்தையும் அளிக்க வேண்டும். பொருளாதாரத்துக்கு ஒரு ஏற்றத்தை தர வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேல் 10% நார்மல் என்று சொல்கிறார் அல்லவா, அதற்கு ஒரு மேலோட்டமான ஒரு விளக்கத்தை எடுத்துக்கொள்ளலாம், ஒரு ஆழ்ந்த ஒரு விளக்கத்தையும் எடுத்துக்கொள்ளலாம். நம்முடைய மனம் எவ்வளவு ஆழ்ந்து போயிருக்கிறது என்பதை பொறுத்துதான் நம்முடைய விளக்கங்கள் அமையும். பகவான் சொல்லியிருக்கிறார், The closer you are to God, the higher the interpretation will be. எத்தனை கத்தனை நாம் கடவுளிடம் நெருக்கமாக இருக்கிறோமோ அத்தனை கத்தனை நடப்பவைகளுக்கெல்லாம் ஒரு உயர்ந்த விளக்கம் கொடுப்போம் என்று அடிக்கடி என்னிடம் சொல்லிக் கொண்டிருப்பார். அதனால் பகவான் சொன்ன வார்த்தைக்கு நாம் உயர்ந்த விளக்கம் கொடுக்க வேண்டும் என்றால், நாம் 10% நார்மலாக நாம் இருக்க வேண்டும் என்றால், இடைவிடாது நாமத்தை சொல்லிக்கொண்டு பகவானுடைய கைகளை ஒரு நல்ல கருவியாக இருந்து அவரவர் வாழ்க்கைகளை செவ்வனே நடத்தி கொண்டிருக்க வேண்டும், இறைவனுக்கு அர்ப்பணமாக நடத்தி கொண்டிருக்க வேண்டும். இந்த விளக்கத்தை நாமும் மனதில் கொள்வோம். அந்த சுப்ரீம் பிளஸ்ஸிங் என்று சொல்கிறோம் அல்லவா, எல்லாவற்றையும் விட ஒரு பெரிய பேரருள், அந்த பேரருளை பகவான் செய்து நம்முடைய மனதை தூய்மை செய்து
எல்லாவற்றிலும் பகவானுடைய இருப்பையும் அவருடைய அருளையும் மட்டுமே பார்க்கும் அந்த ஒரு பெருநிலை நமக்கு வர வேண்டும் என்று வேண்டிக் கொள்வோம். ஜெய யோகிராசிருக்குமார்.